ஓ வணக்கம் அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கோம் இங்கு வாரம் வாரம் வந்துள்ள அன்பர்களின் அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம் இந்த வாரம் வந்துள்ள அன்பர்களின் அனுபவங்களை வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்மா வணக்கங்கம்மா உங்க பேருங்கம்மா என் பேரு ஜெயந்திங்கம்மா எங்க இருந்து வரீங்கம்மா நான் நாமக்கல்லேருந்து வரேன் நான் வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் சூப்பரண்டா இருக்கேன்மா ஓங்காரக் குடியில் உங்களுக்கு முதல் முதல்ல எப்படி அறிமுகம் ஆச்சுங்க ஓங்காரக் இந்த அன்னதானம் இதெல்லாம் வழிமுறத்தும் போது என் போது துறையூரில் வந்து ஒரு ஐயா வந்து இந்த மாதிரி சுயநலமே இல்லாமல் வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணும் அந்த மாதிரி ஒரு இதை இருக்காங்க ஒரு வந்து வேணால் பாருங்களே அப்படின்னு ஒரு இதாக தான் சொல்கிறாங்க அப்போ நாங்கள்லாம் வந்து எங்கள் வீட்டிலலாம் அசைவம்லாம் சமைப்போம் அந்த அதாவது வாழ்க்கைன்னா நல்ல பொருள் இருக்கணும் நல்ல ஜாப் இருக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் நல்லா ஒரு இதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் இருந்தது நம்ம பிறந்ததே என்ன நல்லா இருக்கணும் ச சமைக்கிறோம் நல்ல வாழ்க்கை நல்லா சாப்பிட்றோம் வீடு வாசல் காரு பங்களா இந்த மாதிரி ஒரு இது தான் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு ஒரு சாதாரண ஒரு ஆசையோடு அப்படி தான் இருந்துகிட்டு இருந்தோம் ஆனால் இந்த நாலு அறிவுங்கிறது வந்து வள அந்த புக்கை வாங்கி படித்தங்கம்மா அந்த புக்கை படித்த உடனே நம்ம நம்ம வந்து இவ்வளோ நாளாக வந்துவிட்டோம் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு நம்ம என்ன செஞ்சுருக்குறோம் நம்ம என்ன பிறந்துட்டோம் அடுத்த பிறவி நம்மளுக்கு இருக்குதா இல்லையா அப்படின்னு நினைக்கல ச்சே இந்த பிறவிய நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி ஒரு நாணியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலைன்னா அது செஞ்சு நம்ம கர்ம தான் நம்ம இவ்வளோ நாளும் இந்த ஐயாவை பார்க்காம இருந்துட்டோம் நம்மளுக்கு வந்து புண்ணிய பலன் இல்லை அதனால தான் நம்மளால் பார்க்க முடியல அப்படிங்கிறது என்னால் உணர முடிஞ்சது அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு ஹார்ட்டு வந்து வீக்காச்சுமா அந்த டைமில் அப்போ வந்து நான் சொன்னேன் ஐயா ஏங்க நம்ம வந்து ஐயாவை நினச்சி நம்ம கேட்போம் அப்போ குடிலுக்கு வரும்போது அன்பர்கள்லாம் அறிமுகமானாங்க அப்போது அந்த போது எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இதாக இருந்தவங்க வந்து ஹெல்ப் பண்ண குடியில் அன்பர் தாங்க அவர் பேரை கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார் ஆனால் நான் சொல்கிறேங்க அவர் பேர் வந்து லக்ஷ்மி நரசிம்மன் சேலத்துக்காரங்க அவங்க மிஸ்ஸஸ் வந்து கவிதாங்கிறவங்க அவங்க வந்து எனக்கு யார் என்னான்னு கூட அவங்க தெரியாதுங்க அவங்க ஒரு இதாக ஒரு எக்கேஷனில் அறிமுகமானவங்க அவங்க வந்து என் வீட்டுக்காரருக்கு வந்து சர்ஜரி பண்ணதுலேருந்து அவரை வந்து ஒரு நான் ஒரு கார் வச்சுருக்கேன் நான் அவர் டிரைவர் போட்டு கூட வரலாம் ஆனால் அவர் வந்து இந்த டிரைவர் வந்தால் கூட அந்த ஸ்பீட் பிரேக்கில் ஏறி ஏறினா அவருக்கு ஏதாவது ஆயிடுன்னு சொல்லி அவர் வந்து கவரையும் கார் டிரைவ் பண்ணார் எங்கள் பொண்ணு நான் ஹாஸ்பிட்டலில் சர்ஜரியில் இருக்கும்போது எங்கள் பொண்ணு அவங்களே குடியில் வந்தப்போ எங்கள் பொண்ணு வந்து ஐயாக்கிட்ட வந்து கோரிக்கை வச்சுது ஐயா இந்த மாதிரி அப்படி இந்த மாதிரி அப்பாவுக்கு இந்த மாதிரி இருக்கிறதையும் ஆசி உண்டுமா சரியாயிரும் நாங்கள் ஆனால் வந்து அன்னதானம் பண்ணுறதுக்கு எங்கள் பொண்ணு வந்து அன்னதானத்தை மட்டும் மொழியேண்டி முடித்து எங்களால் செய்ய முடியலை ஏன்னா எங்கள் பொண்ணு தான் அது இருக்குங்க அப்புறம் அன்னதானம் வந்து செஞ்சு முடித்த உடனே அன்னதானம் செஞ்சுட்டு அப்படியே நாலு வேலை ஐயாவை நினச்சி உருகும் உருகுவோம் அப்போது அந்த சுயநலம் செயல்பட எங்களை கூட்டிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா லக்ஷ்மி நாராயமன் கவிதா அவங்க வந்து ப்ரே பண்ணும்போது ஐயா வச்சு ப்ரே பண்ணாங்க ப்ரே பண்ணிகிட்ருக்க ஒரு பூ வந்து விழுந்ததுங்க ஐயா பண்ணும்போது பூ விழுந்ததுங்க கண்டிப்பாக ஜெயந்தியமாக உங்களுக்கு வீட்டுக்காரர் ஆயிடுவார் இது நடந்து எப்போது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிங்க நல்லா நல்ல சிறப்பாக இருக்கும் ஒன்றும் கவலைப்படாதீங்க நாங்கள் ஆனால் அவங்க தான் எல்லாம் வந்து பண்ணாங்கம்மா ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் வந்து அப்போ வந்து எங்கள் பொண்ணு வந்து கல்யாணம் ஆகலை டிகிரி முடிச்சிட்ருக்கா டிகிரி முடிச்சிருக்கா கல்யாணம் பண்ணணும் ஒரே பொண்ணு ஏன்னா நான் வந்து சிறுதந்த சிறு வயசில் வந்து என்னோடய கர்ம வினை பையன் வந்து எனக்கு தாய் தந்தை இல்லாமல் அதனால் நான் என்ன நினச்சேன் அப்போ ஃபீல் பண்ணது என்னென்னா நாம் தான் தாய் தந்தை இல்லாமல் சிறு வயசில் இருந்துட்டோம் நம்ம பொண்ணுக்கு அந்த நிலமை வந்துடக்கூடாது நம்ம பொண்ணை வந்து அம்மா அப்பா ஆசீர்வாதத்தோடு நம்மளுக்கு எது எது நடக்கலையோ அது அது மாதிரி பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை வந்து ஐயா கூட்ட நான் கோரிக்கையாக ப்ரேயரில் இல்லை வச்சுக்கிட்டே இருந்தோம்மா அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து நல்லா ஆரோக்கியமாக ஆகி என் பொண்ணை வந்து கல்யாணம் வந்து நல்லா அவள் விருப்பப்படுற இடத்துக்கு அவள் விருப்பப்படுற அலைன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சேன் எங்கள் பொண்ணு விருப்பப்பட நான் ஒரே பொண்ணாக பிறந்துட்டம்மா நான் போகிற இடத்துல வந்து ஃபேமிலி ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கணும் அந்த மாதிரி இடம் தான் எனக்கு வேணும் எனக்கு மாமனார் மாமியார் எல்லாருமே இருக்கணும் அந்த மாதிரி இடந்தான் வேணும் அப்படின்னு சொன்னால் நான் கேட்டங்கன்னு என் கையில் ஒன்றும் இல்லைம்மா நீ குடிலக்கு வா கிட்ட கோரிக்கை வை உனக்கு அந்த ஆசி இருந்தால் உன் விருப்பப்படி நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டோம்மா அவள் பிஇ ட்ரிபிள்இ படிச்சிருக்கா ஹெசியில் பிளேஸ்மெண்ட்லாம் ஆனால் ஆனாலும் வந்து அம்மா அப்பாவோட இருக்கணுங்கிற காரணத்தினால நொய்டாலாம் போக முடியாதுங்க ஒரு இதில் அவள் ஒரு இதில் எய்மில் இருந்தா நீ நினைக்கிற எய்மில் சக்ஸஸ் ஆகணுன்னா நாங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும் நாங்கள் புண்ணியம் எப்படி இருக்கோ என்னான்னு தெரியல ஆனால் உனக்கு சக்ஸஸ் நீ அவர்கிட்ட அடைக்கல மாதிரி நான் உங்களுக்கு தாய் தாப்புன்னு கிடையாது அவர்கிட்ட அழைக்க உன்னோட கோரிக்கை பூரா ஐயா கிட்டே வையுமா அப்படின்னு சொல்லிட்டோம்மா என் பொண்ணு வந்து ஒவ்வொரு பௌர்ணமி நினைக்கும் மூலம் பண்ணிக்கிட்ட கிட்டத்தட்ட பௌர்ணமி பௌர்ணமி வருவா வருந்தா வருவா அன்னதானம் செய்வா எனக்கு வந்து அலுவலக பணி நிமித்தமாக எனக்கு வந்து அந்த சாட்டர்டே சண்டேலெலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஏதோ சமைப்போம் சமைக்கும் போது எங்களால் முடிஞ்ச பொட்டணத்தை கட்டிவிட்டு நானும் வீட்டுக்காரரும் அப்படியே ரோட்டில் போயிட்டே இருப்போம் ஐயா சொல்லுவார் அன்னதானத்தோட சிறப்பை பற்றி சொன்னதுனால போகிற வழியில் யாரும் அந்த சாப்பாட்டுக்குன்னு யாராவது ஒருத்தர் இருப்பாங்கம்மா அதை நான் வந்து உணர்ந்தேன் எப்படின்னா இத்தனை போட்டோன்னு நான் கட்டிட்டு போவேன் போயிட்டே இருப்போம் அந்த சாப்பாடு ரவுண்ட் அடிச்சோம்னா இந்த பாப்பாடு முடிஞ்சு போயிடும் அது வந்து அந்த சாப்பாட்டுக்காகவே வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்ததுங்கம்மா அதை வந்து நான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் எங்கள் பொண்ணு வந்து அவளுக்கு வேணுங்குதுன்னு இங்கே ஐயாட்ட கேட்டுக்கோணும்னா வாரி கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தால் அவன் நினைச்ச மாதிரி மாமனார் மாமியார் கூட நாத்தனார் எல்லாம் வெல் எஜுகேட்டட் ஃபேமிலியில் வாழ்க்கைப்பட்டு போயிருக்காம்மா மாப்பிள்ளை வந்து சாஃப்ட்வேர் என்ஜினியரு இருந்தாலும் இப்போ ஆஸ்திரேலியாவிலேருந்து இப்போ தான் நேற்று தான் நேற்று ஈவினிங் தான் வந்தாருமா ஃப்ளைட்டில் வந்தார் நல்ல ஒரு எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குது கல்யாணம் நதியும் ஐயாவோட ஆசையில் நல்ல சிறப்பாக நடந்தது கல்யாணம்னா வெகு சிறப்பாக அணைஞ்சது நாலாயிரம் பேர் சாப்பிட்டாங்க நம்ம கல்யாணம் பா பாப்பா கல்யாணத்தில் வெகு விமர்சனமாக ரொம்ப சிறப்பாக நடந்ததுமா அந்த கல்யாணம் அந்த கல்யாணம் நடந்ததுமே ஐயா கிட்ட தான் முதல்ல இன்விடேஷன் நாங்கள் வச்சோம் அந்த கள்ளக்குடியில் நண்பர்கள்லாம் வந்திருந்தாங்க கல்யாணம் சாப்பாடு வந்து சு வந்து வைக்கும்போதே அந்த ரிசப்ஷனில் ஞானிகளோடய ஃபோட்டோ தான் வச்சம்மா ரிசப்ஷனில் மேலே முதல்ல ஐயாவோட ஆசீர்வோட நாணிகள் ஃபோட்டோ தான் வச்சேன் ஸ்டேஜ் டெக்ரேஷன் நீங்கள் எத்தனை லட்சத்தில் வேணாலும் பண்ணிக்கோங்க ஆனால் ஐயாவோட படம் அங்கே இருக்கணும் ஞானியோட படம் அங்கே இருக்கணும் அந்த படம் நீங்கள் ஸ்டேஜ் டெக்ரேஷன் எங் எவ்வளோ வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் ஐயாவோட படம் சென்டரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டெக்ரேட்டரே நான் சொல்லிட்டேன் சாப்பாடுங்க ஐயா ஐயா நம்ம குடியில் வந்து சாப்பிட்டு சாப்பாடெல்லாம் சுவையாக அமைஞ்சது இதே மாதிரி கல்யாணத்தில் வரவங்கெல்லாம் சாப்பாடு நல்லா ரொம்ப அருமையாக இருந்ததுன்னு சொல்லணுங்க ஐயா நீங்கள் ஆசீர்வாதம் இல்லைன்னா அந்த சாப்பாடு சுவையாக இருக்காதுங்க ஐயான்னு கோரிக்க வச்சேன் வர்றவங்க எல்லாமே ஆஃபீஸில் போனால் மேடம் சாப்பாடெல்லாம் எப்படிங்க மேடம் அவ்வளோ சுவையாக இருந்தது அவ்வளோ சுவையாக நாங்கள் செய்யலாமா ஞானிகளோட ஆசியில் தான் அந்த சாப்பாடு அவ்வளோ சுவையாக அமைஞ்சினேன் வெகு விமர்சனமாக கல்யாணம் ரொம்ப நல்லா கிராண்டாக நடந்ததுங்கம்மா அதுக்கப்புறம் எங்களுக்கு பாப் வந்து பாப்பா வந்து ஆஸ்திரேலியா போனால் கன்சீவ் ஆனால் ஆனால் வந்து டெலிவரி इंग, வந்து ஆஸ்திரேலியாலாம் வரமாட்டேன் நம்ம ஞான பூமி ஐயா இருக்கிற இடம் இங்கே இங்கே தான் டெலிவரி பார்ப்போம் நாங்கள்லாம் ஆஸ்திரேலியாலாம் வரமாட்டோம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி டெலிவரி பார்த்தோம் எனக்கு பெண் பேத்தி பிறந்திருக்குது ஆறு மாதம் ஆகுதுமா அது ஒன்றும் அதுக்கப்புறம் பாப்பா வந்து ஒரு கோரிக்கை வச்சா என்னென்னா மாப்பிளஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரு அங்கேயே மாப்பிள்ளை செட்டில் ஆகிட்டார்னா என்ன பண்ணுதுங்கம்மா நான் இங்கே ஒரு போஸ்ட்டு வந்து எனக்குன்னு ஒரு போஸ்ட்டு இன்ஜினியர் போஸ்ட்டு கிடச்சதுன்னா நான் வந்து இங்கே செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு மனசில் நினச்சா நீ படிமா ஐயாக்கிட்ட கோரிக்கை வையே எது வேணாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி அவள் வந்து குழந்தைய வச்சுக்கிட்டே அந்த ஈ எலக்ட்ரிக் போர்டு ஈ மின்சாரத்துறைக்கு வந்து படித்தா அப்போ எல்லோரும் சொன்னாங்க அது மின்சாரத்துறையில் இன்ஜினியர் போஸ்ட்டுன்னா காசு கொடுத்து தான் வேலை வாங்க முடியும் அது காசு இருந்தால் வேலை வாங்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனாலும் நான் சொன்னேன் நீ படிமா காசு கொடுக்குறாங்க கொடுக்குறாங்கதுங்கிறது வந்து ஐயாவோட ஆசை இருந்தால் கண்டிப்பாக உனக்கு அந்த வேலை கிடைக்கும் நீ விடுமா அப்படின்னு அவன் படித்தாமா போன வாரம் வந்தோம் ஈரோட்டில் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டா எழுதிட்டு வந்ததுக்கு அப்புறம் முன் ஈவினிங் இந்த வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கு மேலே எக்ஸாம் எழுதியிருக்காங்க அவங்க கூப்பிட்டது முந்நூறு போஸ்ட்டுக்கு ஆயிரத்தி நூறு பேரை ஒன் இஸ்டு ஃபைவ்ங்கிற விதத்தில் இன்டர்வியூ வந்திருக்கு ஐயாக்கிட்ட நான் வந்து இன்டர்வியூ வரத்துக்கு முன்னாடி ஐயா பறிச்சு எழுதுக்கு முன்னாடியே ஐயா பாப்பா பறிச்சு எழுத போகிறாங்க ஐயா ஆசி கொடுங்க ஐயான்னு ஆசி உண்டுன்னு சொன்னார் அந்த ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர்த்துல ஆயிரம் பேரத்தில் வர இன்டர்வியூவில் அவள் வந்தது ஐயாவோட ஆசி இல்லாமல் வந்திருக்காது இப்போ கூட ஐயாக்கிட்ட நான் வேலை வேலை கொடுங்கன்னு நான் கேட்டிருக்கேன் அந்த அந்த போஸ்ட் வந்து சொன்னாங்க வந்து இது மாதிரி காசு கொடுத்தா தான் அந்த போட்டு போகிறேன் இன்டர்வியூங்க கண் துடைப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனாலும் இப்போ நான் விசாரித்த வகையில் என்ன வந்து எனக்கு வந்ததுன்னா போன வருஷம் இந்த மாதிரி காசு இந்த மாதிரிலாம் ஊழலுங்கிற மாதிரி சமாச்சாரம் வந்ததுனால கோர்ட்டில் நீதிமன்றத்துக்கு அதெல்லாம் போய் இந்த திறமை வந்து மெரிட் போஸ்ட் வந்து எக்ஸாம் எழுதலாம் அந்த மார்க்குனு அடிப்படை தான் யாருக்கும் அங்கே வேலை கிடையாது இன்டர்வியூ செல்வாக்கு அந்த இதுக்கு எதுக்கு வேலை கிடையாது மார்க் இருந்ததுன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிஷனாக தகுதியின் அடிப்படையில் தான் வேலை இதை வந்து அண்ணா நியூசுட்டி பொறுப்பில் ஒப்படைச்சிட்டாங்க அந்த தகுதியின் அடிப்படையில் ஆயிரத்தி நூறு போஸ்ட் இப்போ வந்திருக்குங்க எங்கேயும் வேலைக்காகாது தகுதின்னு ஒன்று இருந்தால் தான் வேலை கிடைக்கும் இப்போ ஐயாக்கிட்ட நான் கோரிக்கை வச்சிருக்கிறது வேலை கிடைக்கணுங்க ஐயான்னு கோரிக்கை வச்சிருக்கேன் இப்போவும் நான் நினைக்கிறேன் தகுதி இருந்தால் அந்த பொண்ணுக்கு ஆயிரத்தில் ஒரு பொண்ணாக அது செலக்ட் ஆகி வேலைக்கு போகட்டும் தகுதி இல்லைன்னா தகுதியை மேம்படுத்திக்கிட்டோம் மேம்படுத்தி கொடுக்கட்டும் ஐயா அதுக்கப்புறம் அடுத்ததில் முறையாக வேலை கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து நடக்குது இந்த வருஷத்துலேருந்து நீ மெரிட்டில் தான் உனக்கு போஸ்ட்டா அப்படிங்கிற ஒரு தாட் வந்ததுன்னா என்ன காரணம் ஐயாவோட இது இல்லாமல் கண்டிப்பாக அது வராது அந்த அது வந்து சூக்கத்தின் காரணமாக இன்றைக்கி வந்து மின்சார துறையில் மெரிட்டில் ஓப்பனாக விட்டுவிட்டாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் ஏமாற்றத்துக்கு வழி கிடையாது அத்தனை பேர் எழுதுனாங்களா ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேரும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேரோட மார்க் வந்துருச்சு ஐம்பத்திரோட ரேங்க்கு வந்துருச்சு இதில் வந்து யார் என்ன தகுதி இருக்கிறவங்களுக்கு அந்த ஐயாவோட ஆசி இருந்தால் அந்த வேலை கிடைக்கும் லடனே கிடைக்காது இப்போ கூட பாப்பாடை சொல்லிட்டு வந்தேன் உனக்கு த உனக்கு தகுதி இருந்தால் அந்த வேலை கிடைக்கும் ஐயாவோட ஆசி அந்த தகுதி இருந்தால் வேலை கிடைக்கும் இல்லைன்னா ஐயாவிட்ட ஆசை கேட்குறேன் அந்த தகுதி நீ வளர்த்துக்கோ அடுத்த முறையில் நீ வந்து வரலாம் இதெல்லாம் வந்துங்க உணர முடியுது என்னால் நான் வந்து என்னென்னா சின்ன வயசில் வந்து இந்த மாதிரி ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ள என்னோடய ஃபேமிலியில் வந்து அந்த அளவுக்கு ஆடு அவங்களுடைய வாழ்க்கை நிறையெல்லாம் வந்திருக்காங்க அது எனக்கு இந்த மாதிரிலாம் தெரியல இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த குருநாதரோட அறிவுரைகள்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அருள் உரைகள் அந்த பத்து ரூபாய் புக்குமா அந்த புக்குனுடைய இதை வந்து நான் சொல்கிறேன் நினைக்கிறோம் நம்ம எம்பிபிஎஸ்ஸு ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்சி இந்த மாதிரி படிச்சுட்டா தான் உலகத்தில் நம்ம பெரிய படிப்பு படிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளுக்குள்ள ஒரு ஐஐசி பண்ணிட்டு பார்த்துட்டோம்னா அவங்களுக்கு ஒரு மெமதை நம்ம தான் பெரிய லெவலில் வந்துட்டோம்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த ஐயாவோட அருள் அந்த பத்து ரூபாய் புக்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த புக்கை யாரு கற்று படித்து முடிக்கிறாங்களோ அவங்களோட அறிவாளி உலகத்தை கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டால் அந்த பத்து ரூபாய் புக்குங்க எல்லா அருளிய புக்குன்னு நான் அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நாணத்தினுடைய நம்பர்லாம் ஐயாவோட அருவலைன்னு போட்டு ஒவ்வொரு புக்காக வரும் நான் எல்லா புக்கையும் வாங்கி என்னோடய வீட்டில் செல்ஃபில் வச்சுருக்கேன் ஆனால் நான் ஒரு பொறுப்புள்ள ஒரு பதவி வகிக்கிறதுனால ஐயாவை வந்து பார்க்கும்போது நான் விடுப்பு வாங்கணும் எல்லாம் வரணும் ஐ அதனால என்ன பண்ணுவேன் விடிய காலம்புற நாலு மணிக்கு அந்த பூஜையை வச்சுட்டு என்னோடய ப்ராப்ளம் இதுங்கும் போது நான் போய் அது செல்ஃபில் வந்து ஏதோ ஒரு புக்கு அந்த கிளி ஜோசி சீட்டு உருவாங்கன்னு பார்த்தீங்களா அது மாதிரி ஏதோ ஒரு புக்கு ஐயாவோட புக்கு உருவேன் என்னோட பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் நான் எப்படி நடந்துக்கணும் அந்த அறிவுரைகள் வந்து அதில் இருக்குமா அதை நான் உணர்ந்தேன் நான் வந்து அதை நான் உணர்ந்தேன் என்னன்னா என்னோட புக்கில் என்னோடய வீட்டில் வந்து அந்த ஐயோட அருள் அத்தனை புக்கு நான் வச்சிருக்கிறேன் எந்த புக்கு மிஸ் ஆகிடக்கூடாது இதில் அது பார்த்துக்குவேன் ஐயா புதுசாக புக்கு வெளியிட்டிருக்காரா ஐயா வந்து எப்பப்போ அருள் உரிகள் சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் நேரடியாக ஒரு பேசிய ஒரு வாய் மூலமாக கேட்டவங்களாம் புண்ணியவான்கள்மா நாமெல்லாம் பார்த்தங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்முடைய கர்ம விளப்பையன் நான் நாற்பத்தஞ்சு வயசுல தான் அந்த குடியில் கடிவரித்து வைக்கணும் இருக்குது ஆனால் என்னோட பொண்ணு வந்து இருபத்தஞ்சு வயசு இந்த குடிலுக்கு வந்து ஐயாட்ட ஆசி வாங்கிட்டான் அவளோட வாழ்க்கை நல்ல சிறப்பாக இருக்கும்னு எனக்கு வருது எனக்கு பேத்தி போறது அதே சமயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள்லாம் இருக்குமா இப்போ கூட நான் என்ன சொல்கிறேன் தகுதி வேலை இருக்குதுன்னா அந்த வேலை வந்து போகிறவங்க எல்லாம் ஐயாட்டை நான் கோரிக்கை வைப்பேன் ஐயா இந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒவ்வொரு இதுவும் வழங்கும் போது தகுதி அடிப்படையில் அவங்கெல்லாம் வேலைக்கு போகணும் தகுதி இருக்கவங்க வேலைக்கு போனால் தான் அரசு அந்த முதன்மை இடத்துல உட்காரவங்களும் தகுதியானவங்கள உட்காரணும் அந்த அரசு சாத தூதர்கள் மாதிரி இந்த அரசு ஊழியர்கள்லாம் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களெலாம் தகுதியின் அடிப்படையில் வேலை கிடைக்கணும் அதுக்கு நீங்கள் ஆசை வழங்கணும் தகுதி உள்ளவங்களுக்கு நீங்கள் வேலை கிடைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு புகாரி கொச்சுட்டே வருவேன் அப்போது நீட் எக்ஸாம்னு ஒன்று வரும்போது எல்லாரும் இது பண்ணாங்க ஆனால் அப்போ கூட நான் சொன்னேன் நீட் எக்ஸாம்னு வந்தால் அந்த அறிவு உள்ளவங்களுக்கு தான் வேலை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து அந்த தகுதின்னு ஒன்று இருந்ததுன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கட்டும் தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கெலாம் அந்த தகுதி இல்லை அந்த ஹிந்தி இது இல்லை அது இல்லை நான் தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு ஞானபூமியில் பிறந்தவங்களுக்கு இது புதுசாக இருக்கலாம் ஆனால் அது அடுத்ததில் கண்டிப்பாக வராங்க அதே மாதிரி நீட் எக்ஸாம் நம்ம பிள்ளைங்க தமிழ்நாட்டில் இருந்தால் நானபூமியில் பிறந்தவங்க அவங்க பேர் வேலைக்கு போகிறது இது நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணி மெடிக்கல் காலேஜை ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க அதனால் எல்லாமே சித்தி ஆகணும்னா எல்லா மொழியும் தெரியணும்னா ஐயாவோட ஆசை இருந்தால் கண்டிப்பாக தெரியுமா இன்னொரு காரணம் நான் சொல்ல விரும்புகிறேன் என்னன்னா எனக்கு வந்து சிறு வந்து டூ வீலர்லாம் ஓட்ட தெரியாதுங்கம்மா டூ வீலரு சைக்கிளெலாம் எதுவுமே ஓட்டி கற்றுதே இல்லை ஆனாலும் என்னான்னு பண்ணேன்னா நான் வந்து சொந்த காலில் நம்ம ஓட் ஒரு இருக்கணும் அப்படிங்கிறது நான் நினச்சேன் நான் வந்து இது எடுத்தாலும் காலம் இது அப்படிங்கிற போது நம்ம வந்து கார் ஓட்டி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்போ வந்து என்னங்கன்னா முன்னையில் அந்த பயந்து பயந்துட்டு இருப்பேன் ஐயாக்கிட்ட மட்டும் ஐயா என்னமேட்டு நான் கார் எடுத்துகிட்டு போகணுங்க ஐயா எனக்கு எந்த குறைய வரக்கூடாது நான் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கார் டிரைவிங் பண்ணணும் அப்படின்னு வேணுனமா நான் வந்து ஆஃபீஸ்க்கு இப்போ காரில் தான் போயிட்டுருக்கேன் ஆனால் வந்து ஒரு டூ வீலரே ஓட்ட நான் எல்லாம் சொல்லுவாங்க என்னமா டூ வீலரே மேடம் ஓட்ட தெரியாதுன்னு சொல்லுவாங்க காரில் வராங்க காரில் போகிறாங்கம்மாங்க அது வந்து நான் ஓட்டலை உட்காரும்போதே ஐயா நான்கு நாம சொல்லிவிட்டு ஸ்டேரிங்கை பிடிப்பேன் கரெக்டாக வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் ஐயா சொன்னது அப்படியே ரூல் அப்படி அப்படியே வச்சு டேர்ன் பண்ணையில் டிராஃபிக் இருந்தால் கூட இதில் எங்கேயாவது போய் பின்னாடி அதாவது நம்ம வந்து டச் பண்ணிடுவோமா அப்படிங்கிறதுல உடனே ஐயா அகதீஷா ஆறுமுகாரங்க அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம்மா அந்த டைரக்ஷன் கூட வழி அப்படியே கிடைக்கும் நம்ம கார் போகிறதுக்கு எவ்வளோ சிக்கலான ஒரு பிரச்சனை ஒரு அதிகாரிகிட்டே ஒரு மீட்டிங் வருது பேசும்போது கூட ஒரு பிரச்சனை அவங்களை கூப்பிட்றாங்க என்னான்னு சொல்ல போகிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க நான் அது ஃபைல் எடுத்துக்கோமா நேராக போவேன் அவங்கெல்லாம் போய் அவரை போய் இந்த சம்மந்தப்பட்ட என்னோடய ஹையர் ஆஃபீஸர் நான் பார்க்குற வரைக்கும் அந்த இந்த என்னோடய ரூம்லேருந்து அந்த ரூம் போகிற வரைக்குமே ஓ ஆறுமுக போற்றி ஓம் சரவண மகாஜோதி சுட்சம சடாச்சர ஆறுமுக அரங்கனையே நமக ஓம் அகதீஷாயே நம கும்பமுனியே தஞ்சம் தாயே அகதீஷா அபயம் தாயே இதை சொல்லிக்கிட்டே போய் டக்குன்னு அவங்க போய் நின்ப்போமா எவ்வளோ கடுகடுப்பாக நம்மளை பார்க்கணும்னு நினைச்சா ஆஃபீஸர் கூட மேடம் அப்புறம் சப்ஜெக்ட் ஆலாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க கடைசியாக நம்ம பேசணும்னா அந்த சப்ஜெக்ட் வந்து நாம சொல்கிற சொல்யூஷன் அது கரெக்டாக இருக்குதுங்கிறது அப்புறம் வருங்கம்மா ஆனால் ஒன்று மட்டும் என்னன்னு தெரியணுன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் உணர்ந்த விஷயம் என்னன்னா நன்றும் தீதும் பிறர் தர வாராங்கிறது நம்முடைய கர்ம வினை பயின்றதை தான் நம்ம வந்து நிறைய பேர்த்துக்கு திட்டு வாங்கியிருக்கோம் நம்ம வந்து நம்மளை வந்து நிறைய பேர்த்துக்கு பிடிக்காமல் போயிருக்குதுன்னா அது காரணம் வந்து அந்த சம்மந்தப்பட்ட பர்சன் கிடையவே கிடையாது நம்மளுடைய கர்ம வினை இருந்ததுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி அமைதுங்கிறது உணர முடிஞ்சது இப்போ கூட பாருங்க நான்லாம் உன்னை வந்து செம்ம டே ரொம்ப டென்ஷன் ஆவேன் அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட வந்து ஒரு கோவங்கிற ஒரு இதில் வச்சு ரொம்ப இது பண்ணேன் அதுக்கப்புறம் ஐயாவோட இதில் சொல்லி இந்த புலால் உண்ணா சைவ நெறியை கடைபிடிக்கணும் சைவங்கிறது வந்து உணவில் மட்டும் சைவம் கிடையாது அது சொல்கிற செயலில் பார்க்குற பார்வையில் ஏ நம்முடைய செயல் சிந்தனை பார்வை எல்லா இதுலேயுமே சைவம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் ஐயா அந்த அருள்களில் படித்த போதுமாக அதாவது வந்து சைவங்கிறது வந்து வார்த்தையில் எப்படி சைவம் ஐயா சொல்கிறாருன்னா கனிவான வார்த்தைகளை இப்போ ஒரு கடுகடுன்னு இருந்தால் கூட என்னங்கம்மா அவங்களுக்கு வேணும் என்னங்க வேணும் அப்படின்னு கேட்கும் போதே அந்த அவங்க கடுகடுன்னு இருக்கவங்க பார்வை வந்து அவங்க மூலம் முகம் மலர்றது அதெல்லாம் உணர முடியுதுமா ஆனால் ஒன்றே ஒன்று சொன்னால் அந்த அன்பு வந்து காரியத்தை சாதிக்குங்கிறத ஐயா கிட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஐயா சொல்கிறாரு அந்த புலால் சாப்பிட்டவங்கெல்லாம் ஐயோயோ நீங்களா புலால் சாப்பிட்டவங்க அப்படின்னு ஒரு இதாக சொல்லுவாங்க இல்லையா ஐயா சொல்கிறாரு இன்ன நாள் வரைக்கும் நீ புலால் உன்னியிருந்தாலும் ஐயா நான் செஞ்சது வந்து இது வினைப்பையன் நான் வந்து புலால் சாப்பிட்ற மாதிரி ஆயிட்டேன் இன்னொரு நாளையிலேருந்து அந்த புலால் சாப்பிட்றாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஆசை கொடுங்கன்னு சொன்னார் பாத்தீங்களா அதை படிக்கும்போது ஐயோ நம்மளுக்குள்ளே ஒன்று வருது ஐயோ நம்ம சாப்பிட்டுருந்தாலும் ஐயா சொல்லியிருக்காரு நம்ம வந்து இனிமேட்டுக்கு நம்ம சாப்பிடாம இருந்துக்கலாம் இன்னும் இந்த இருந்து நேற்று இன்னைக்கு வந்து அடி எடுத்து வச்சிருக்கிறோமா இதுக்கு முன்னாடி நம்முடைய கருமம் ஏதோ நம்ம தப்பு செஞ்சுருக்குறோம் எல்லாம் பண்ணியிருக்கிறோம் இந்த நிமிஷத்துலேருந்து நம்ம சைவத்தை கடைபிடிச்சு அன்னதானம் செஞ்சு நம்மளால் முடிஞ்ச இதை செய்யலாம் எல்லா இடத்துலையுமே தர்மம் செய்யக்கூடிய புண்ணியம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கி நான் ஒரு போஸ்ட்டில் இருக்கிறேன்னா என்னோட போஸ்ட் கூட்டு போட்டு எங்களுடைய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அதில் வந்து குறைஞ்ச பசம் ஆயிரம் பேருந்துக்கு மேலே விடுது ஆயிரம் பேருந்தில் டிரைவர் கண்டக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க அவங்க வந்து நான் சொல்லுவேன் ஒரு ஆக்சிடென்ட் நடந்து போச்சுன்னா என்னோடய இதை வந்து நான் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கல என்ன சொல்லுவேன்னா நீங்கள் வந்து முருகான்னு சொல்லிவிட்டு போங்க அகத்தீசான்னு சொல்லிட்டு போங்க நந்தீசான்னு சொல்லிட்டு போங்க நீங்கள் வண்டி எடுக்கும்போதே டூட்டி எடுக்கும்போதே இந்த மாதிரி சொல்லிட்டு வண்டி எடுங்க அப்படின்னு நான் வந்து அதிகப்படியாக சொல்லுவேன் ஏன்னா ஆக்சிடென்ட் ஆகி வந்து வரும்போது அவங்களுக்கு மெமோ கொடுப்போம் சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுப்போம் ஐயோ சஸ்பெண்ட் பாஞ்சு நாள் கொடுத்துட்டாங்களே நம்மளுக்கு சம்பளம் வராதே அப்படின்னு ஃபீல் பண்றாங்க இல்ல நீ முக்கியமான பண்ணி என்ன பண்ணி ஓட்டுநர் பண்ணி உன்னை நம்பி அறுபது பயணிகள் நூறு பயணிகள் உட்காந்துருக்காங்க உன்னோட பொறுப்பு வந்து நீ வந்து கடவுள் மாதிரி அந்த டைம்ல நீ டிரைவர்னு நினைக்காத நீ கடவுள் மாதிரி அந்த டைம்ல என்ன இவனுடைய பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னா நீ வந்து முருகர் நினைப்பா அகத்தியரை நினைப்பா அந்த துறையூர் வண்டிக்காரங்க துறையூர் டிரைவர்மா கூட துறையூர் வண்டி ஈரோடு துறையூர் வண்டியில் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கு அவங்கள என்ன சொல்லுவாங்க தெரியுமா காலையில ஐயா கஞ்சி குடுக்குறாங்க பஸ் ஸ்டாண்ட்ல அந்த கஞ்சி வாங்கி குடிச்சிருக்கோங்க எங்களுக்கு காலையில டிஃபன் வேலை டிஃபன் சாப்பிட்ற செலவு எங்களுக்கு மிச்சங்க அப்படின்னு சொல்லுவார் நான் சொல்லுவேன் டிஃபன் சாப்பிடுறதுல மிச்சம் சொல்லாதீங்க இந்த அவங்களுக்கு டிஃபன் செலவெல்லாம் சாலரி எல்லாம் இதெல்லாம் மிச்சப்படுத்தி ஒரு நாள் குடியில் போய் அன்னதானத்தை கொடுத்துட்டு வாங்க என்னமோ மிச்சம்னு சொல்கிறீங்க என்னத்தை மிச்சப்படுத்தின உலகத்தில் போக போகிறோம் அப்படிலாம் சொல்ல அந்த அந்த கஞ்சி கொடுத்தா எனர்ஜிட்டிக்காக இருக்குதுங்க எங்களுக்கு சாப்பாடே வேண்டியது இல்லைங்க நாங்கள் டிஃபனே சாப்பிட மாட்டோம் கஞ்சியே மூணு நேரம் வாங்கி குடிச்சிக்குவோம் அவ்வளோ எனர்ஜிட்டிக்காக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுங்க துறையூரில் ட்யூட்டி போட்டாங்கன்னு ப இது பண்ணுவாங்க ஒரு சார் இந்த ஐயோ துறையூர் டூட்டி போட்டாங்க நீங்கள் வந்து சந்தோஷப்படணுங்க என்னங்க நீங்கள் சொல்லிட்டுங்க அங்கே பாருங்கள் குடியில் இருக்குது நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் டியூட்டி பார்க்குறீங்க காலையில் ஃபோர் ஹவர்ஸ் ஈவினிங் ஃபோர் ஹவர்ஸ்ன்னு மட இடைப்பட்ட ரெஸ்ட்டுக்கு உங்களுக்கு குடியில் இருக்குது அங்கே போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு ஐயாவை பார்த்துட்டு வாங்காம அதே மாதிரி துறையூர் டூட்டி போட்டாங்கன்னா சந்தோஷப்படுறவங்களா இருக்காங்க அதனால இப்போ வந்து துறையூர் பக்கத்தில் நாமக்கல் நாங்கள் வந்து கொஞ்சம் ஏதோ புண்ணி கம்மியாக இருந்தனாலும் நாமக்கல்லில் கொஞ்சம் புண்ணி அதிகமாக தான் துறையூர்லேயே பிறந்திருக்கலாம் டெய்லி நம்ம காலையில் ஐயாவை பார்த்துட்டு ஆஃபீஸ் போகலாம் ஐயாவை பார்த்துட்டு வரலாம் இல்லையங்களாமா அதனால நம்ம எந்த நாள்லையுமே நம்ம வந்து ஐயாவை நினச்சிக்கிட்டா அது கண்டிப்பாக நடக்கணும் என்ன ஒன்றுனா இதை உணரணும்னாவே ஐயா சொல்கிற மாதிரி நான் நன்மை தீமை உணரணும் அப்படின்னாவே அதுக்கு ஆசை வேணும் நல்லவங்களோ கெட்டவங்களோ யாராக இருந்தாலும் சரி நீ நீ கொலகார கொள்ளக்கார யாராக இருந்தாலும் சரி அந்த நிமிஷம் வந்து ஐயா கிட்ட வாசியும் என்ன சொல்லணும் எனக்குள்ளே இருக்க குணக்கெடுகள் தீங்கணும் நம்மள்கிட்ட என்ன குணக்கெடுகள் நம்ம நினைக்கிறோம் இப்போ நல்ல ஒரு சாரி கட்டிக்கிட்டு நல்ல ஒரு பக்கட்டோட போய் ஆட்டிலே இருந்தால் சொசைட்டியில் மதிப்பாங்கன்னு அதெல்லாம் அதெல்லாம் என்ன அது அதெல்லாம் வந்து என்ன ஒரு மாயை மாதிரி நம்ம நினச்சிட்டு வந்திருக்கோம் நம்ம கிட்ட இருக்குது என்ன நம்மளோட குணக்கேடுகள் குணக்கேடுகள் நீங்கிட்டாவே நம்ம பெரிய ஒரு இது என்னங்கம்மா நம்ம வந்து எதாதுன்னா பொ ஒரு பொறாமையாக பேசுறது ஒரு போட்டியா நினைக்கிறது அவங்கட்டாங்களா இது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஒரு ஈகோ நம்மளுக்குள்ள நம்ம இவங்களோட உயர்ந்தவங்க அவங்களோட உயர்ந்தவங்க நினைச்சிட்டு இருக்கோம் பார்த்தியா அதெல்லாம் குணக்கேடுகள் ஐயாடு காலையில் பெரிய போதே ஐயா எனக்குள்ள குணக்கேடுகள் நீங்கணும் ஐயா நான் வந்து நல்ல குணக்கெடுகள் நீங்கி தெளிந்த அறிவோடு இருக்கணும் குழப்பம் இல்லாத இருக்கணும் ஏன்னா ஒரு அரசு ஒரு துறையில் வேலை செய்கிறவங்க என்றைக்குமே அந்த குணக்கேடுகள் இல்லாமல் தெளிந்த அறிவோடு இருந்தால் தான் அங்கே தங்கை வந்து என்னான்னு செய்ய முடியும் அதுக்காக தான் ஐயா கிட்ட கோரிக்கை எனக்கு நாற்பத்தஞ்சு வயசாச்சு இப்போ ஐம்பது வயசு ஆயிடுச்சு என்னோட சர்வீஸ் இன்னும் ஒரு எட்டு வருஷம் இருக்கு எட்டு வருஷத்தில் என்ன பண்ணுறதோ ஐயோ ஐயாவை சொன்ன அறிவுரைப்படி தான் நான் வந்து பணியை செஞ்சுட்டு வரேன் என்ன செஞ்சுட்டு வரேன் இன்னைக்கு கண்காணிப்பாளராக இருக்கேன் எனக்கு கீழே வேலை செய்யறவங்க என்னோட அறிவுரையை சொல்கிறேன் பிடிக்கிறேன் அதில் வந்து என்னென்னா அப்போ நான் சூப்பரண்டே நான் வந்து என்ன சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே வேலையாகாது அந்த பிள்ளைங்க உன்னோட பெத்த பிள்ளைங்க மாதிரி இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு அவங்களை கனிவாக பேசி எப்படி விளையாடத்தணும் எப்படி வாழ்க்கை கொண்டுட்டு போகணும் எப்படி உங்களை நம்பி எல்லாம் லேபஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட எப்படி கனிவாக பேசணுங்கிறது ஐயாவுடைய அருவிலையை படித்ததுக்கு அப்புறம் அவங்ககிட்டலாம் நான் சொல்ல ஆரம்பித்தங்கம்மா இப்போ வந்து என்னென்னா யார் வந்தாலும் முதல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்து பதிலாக பேசணும் அந்த கனிவு முதல்ல வேணும் நானே அப்படிதான் அந்த பிள்ளைங்கள சின்ன சொல்கிறது அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் போனதுங்க நானே ஆரம்பத்தில் பணிக்கு வரும் முக்கிய வருஷம் சேரும்போது அப்படி தான் இருந்தேன் ஆனால் நம்மளோட நிலைமை இந்த பிள்ளைங்களாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ இருந்தே நான் சொல்கிறது இந்த மாதிரிலாம் யார்கிட்டையும் கனிவாக பேசணும் லேபர் ஓட்டுநர் நடத்தணும்னா அவங்களே யார் நம்மளுடைய சேவை செய்கிறவங்க அவங்க கொண்டாந்து கொடுக்கிற தான் நம்ம சம்பளம் இருக்கோம் அப்படிங்கிறத உணர்த்த வச்சேன் அப்படியே ஒன்று ஒன்றையும் பார்த்தீங்கன்னா ஐயாவோட அறிவுரைகள் வந்துங்கம்மா என்ன சொல்கிறது எனக்கு பதிவு உயர்வு கிடச்சதே எனக்கு தகுதி இருந்தால் கிடை கிடைக்கணுங்க ஐயான்னு தான் கோரிக்கை வைச்சேன் ஐயா எனக்கு தகுதி இருக்குன்னு நினச்சிட்டாரு கொஞ்சம் பேர்த்து ஓவர்லுக் பண்ணி ஒரு கண்காணிப்பாளர் பதவி கிடைச்சிதுங்கம்மா அது எப்படி கிடைச்சி அதை வந்து எப்படி கொடுக்கலான்னு கூட ஒரு காம்படிஷன்லாம் வந்தது ஆனால் நான் நம்பிக்கை வச்சுருந்தேன் எனக்கு தகுதி இருந்தால் ஐயா கொடுக்கட்டும் இல்லைன்னா வேண்டானே தகுதி இருந்து வந்துச்சு ஒவ்வொரு பிரச்சனையும் எனக்கு நல்லது நடந்து நல்லது நடக்கும் போதெல்லாம் நான் எதிர்பார்க்குற நல்லது நடக்கும் போதெல்லாம் ஐயாவோட ஆசையெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேங்கம்மா அப்படின்னு எதிர்பாராத ஒன்று நடக்கு நடக்கலை அப்படின்னா எந்த நெகட்டிவ்லேயும் ஒரு பாசிட்டிவ் இருக்கும் அது ஐயா வந்து அதுலேயும் ஒரு நல்லது வச்சு தான் அதை வேணான்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறது என்னால் உணர முடியுது இப்போ சொல்லுவாங்க நான் கோயிலுக்கு போய் கும்பிட்டேன் இதெல்லாம் வேண்டுதல் வச்சேன் எதுவுமே நிறைவேறல அப்படிம்பாங்க அந்த சாதாரண கோயிலுக்கு போகிறாங்களோ அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இங்கே குடிலுக்கு வரவங்க ஒரு காரியத்தை நினச்சிட்டு வருவாங்க அந்த காரியம் சக்ஸஸ் ஆகுச்சின்னா ஐயாவோட ஆசைங்கிறது உணருவாங்க டெஃபினட்டாக அது சக்ஸஸ் ஆகலைன்னா ஐயோ ஏதோ வெயிட் பண்ண வைக்கிறாரு நம்ம தயாரப்படுத்துகிறாரு நமக்குள்ளே இருக்க கரும வினைகள் எல்லாம் நீக்கிறாரு அப்படிங்கிறது உணருவான் அங்கே வந்தால் மட்டும்தான் உணர முடியும் நம்ம பால் கவடி பன்னீர் காவடி அந்த கவடி எல்லாம் எடுத்தாலும் நம்ம வந்து நினச்சிட்டு இருந்தோம் ஐயோ விரதம் இருந்து மூணு வேலை விரதம் இருந்து நம்ம இத்தனைலாம் செஞ்சால் தான் நம்ம வந்து பக்தி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அது பக்தி இல்லை இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமைக்கிறோமா ஐயா வந்து நான் சமைக்கிறேன் காலையில் எந்திரிச்சதையும் போட்டு சமைப்பேன் எந்த சமையலுக்கும் நான் காரம் போ பார்க்குற வேலையே கிடையாது அகத்திஷாயண்ணம்மா நினச்சிட்டு உப்பு போடுவேன் நந்தி நந்திஷாயண்ணம்மான்னு நினச்சிட்டு மிளகாய் போடுவேன் எல்லாம் பார்த்து சமையல் எல்லாம் சாப்பிட்டு பார்க்காம சமைச்சிருவோமா கடைசி குளிச்சுட்டு வந்து சா காகத்துக்கு கொஞ்சம் சாதம் வச்சுட்டு எங்கள் வீட்டு நாய்க்கு கொஞ்சோண்டு பால் ஊற்றி சாதத்தை வச்சுட்டு அப்புறமேட்டு சாப்பாடு போட்டு தட்டில் போட்டு சாப்பிடுவேன் அவ்வளோ சுவையாக இருக்கும் சாப்பாடு என்றைக்கும் உப்பு காரை நான் பார்த்து சமைக்கிற வேலையே விட்டுட்டேன்மா இங்கே வந்து இதுக்கப்புறம் ஆனால் என்றைக்குமே யாராவது உப்பு இல்லை காரம் இல்லைன்னு எங்கள் வீட்டில் யாரும் சொன்னதே இல்லை எனக்கும் அந்த உப்பு இல்லை காரம் இல்லைன்னு அந்த ஃபீலிங்கும் இல்லை சமையலும் ப்ர சாப்பாடும் பிரசாதம் ஆகுதுமா இதை வந்து நான் உணர்ந்ததுனால நான் சொல்கிறேன் இன்றைக்கி முடிச்சுட்டு நான் கிளம்பலாம் நினச்சேன் இந்த பக்கம் நான் வந்தேன் ஐயாவை பாட்டேன் வந்தேன் இங்கே நடந்துகிட்டு இருந்தது ஐயோ ஐயாவோட பெருமைகளை வந்து நம்ம வந்து நம்ம ஒரு ரூம் குள்ளேயே நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இப்போ கிடைக்கிறதுக்கு வந்து இதை சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது பார்த்தீங்கன்னா இது கூட ஐயாவோட ஆசை தாங்குமா இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து காலையில் காரில் வந்து சென்னை போகிறோம் எல்லாம் குழந்தையெல்லாம் தூக்கிட்டு இன்ட்ரிக்கு சென்னைக்கு போக போகிறோம் இன்றைக்கி வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு சீக்கிரமாக இன்னைக்கு போய் பேக் பண்ணலான்னு நினச்சி தான் வந்தேன் இங்கே வந்ததையும் பார்த்தீங்கன்னா இந்த இதை சொல்கிறது எனக்கு வந்து ஐயா இன்னைக்கு கூட நான் என்ன பேசுனா என்ன நினைக்கல எனக்கு என்ன மனசில் தெரியுதோ அதாவது தெரிஞ்சதுனா அனுபவம் என்னவோ அதை தான் வருது அது என்ன உணர்ந்தனோ அதை தான் நான் சொல்கிறேன் இதில் வந்து எந்த ஒரு சுயநல நோக்கங்களோ எதுவுமே இல்லை ஐயா இருக்கிறாரு ஐயா வந்து பார்த்து ஆசி வாங்கிக்கணும் என்ன சொல்கிறார் ஐயா நம்ம மக்கன்னுங்க நல்லா இருங்கப்பா நல்லா இருக்கா நம்மளுக்கு அம்மா அப்பா இருக்கலாம் அம்மா அப்பா இருக்கலாமா எல்லாரும் புண்ணியம் செஞ்சு நல்லா அம்மா அப்பா அம்மா அப்பாவை வந்து குறையே சொல்லக்கூடாதும்மா அம்மா அப்பாங்க ஒரு உயிரை எடுத்துட்டோம் நம்மளுக்கு எல்லாமே நல்லது கெட்டது சுயநலம் இல்லை அம்மானா சுயநலம் கூட இருக்கும் என்னென்னா தன்னோட தன்னோடய குழந்தை அப்படிங்கிற ஒரு சுயநலத்தோடு பார்ப்பாங்க ஆனால் இவர்கிட்ட வந்துட்டால் எல்லாருத்தையும் ஒரே லெவல் அவரோட பிள்ளை எல்லாமே அவரோட பிள்ளை தான் இதில் உயர்ந்த பிள்ளை தாழ்ந்த பிள்ளைனே இல்லை என்ன ஒரு தீ புலால் உண்ணி இது மாதிரி வந்து இவருக்கு எப்படி சரிப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது சோதனை கொடுக்குறாரு சரியாக இருக்கும்போது உணர்ந்தவங்கள நீ நல்லா இது நீ கற்றுக்கிட்ட நீ நல்லா படிச்சு இது வந்துட்டு இல்லை ஒரு லெவல் பண்ணிட்டே இல்லை அடுத்தவங்களை சொல் அடுத்தவங்களுக்கு எப்படி ஒரு குழந்தை ஒரு வீட்டில் நாலு குழந்தைங்க இருக்குது அண்ணன் நல்லா படிச்சு நல்லா இவரு போயிட்டாருன்னா போயிட்டார்னா தம்பிக்கெலாம் கைடு கொடுப்பான்ட்டு எப்படி சொல்லுவாங்க அம்மா அப்பா சொல்கிறாங்கள அதே மாதிரி ஐயா என்ன பண்ணுறாங்க உணர்ந்தவங்கெல்லாம் போய் சொல்லுங்கப்பா அன்னதானம் பண்ணுங்கப்பா அன்னதானத்தோட மகிமையை சொல்லுங்கப்பா இதெல்லாம் சொல்கிறாங்க இதுக்கு ஏதாவது டியூஷன் ஃபீஸ் வாங்குறாரா இல்லை என்ன ஐயா வந்து நினச்சிருந்தா எல்லாருமே சுயநலத்தோடு இருப்பாங்க ஒரு மார்க் என்ன நமக்கு கிடச்சிட்டா போதும் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா அவர் ஞான அடைஞ்சிட்டாரு எல்லாம் தன்னோட தான் பூமி தான் மட்டும் இதான் போதும் ஐயா நினச்சிருந்தாருன்னா நம்ம இன்னைக்கு இந்த லெவலில் இருக்க முடியுமா முடியவே முடியாதுங்கம்மா அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது அதில் ஏதோ ஒரு நம்ம வந்து கெட்டதுலேயும் ஒரு நல்லது ஏதோ செஞ்சிருக்கிறதுனால தான் நம்ம இங்கே வந்திருக்க முடியுது உணர முடியுது இது வந்து மக்கள் எல்லாம் உணர்ந்துமா ஐயாட்ட நான் என்ன இன்னும் கோரிக்கை வைக்கிறது தமிழ்நாடு அரசு போக்குறதுக்காக எந்த அரசு ஊழியர்களுமே வந்து குணக்கீடுகள் இல்லாத ஐயா தங்களோட ஆசை பெற்றவங்க மட்டும்தான் அந்த போஸ்ட்டை வந்து வழங்கணும் அந்த போஸ்ட்டு தான் கிடைக்கும் அதனுடைய முன்னேற்றத்தை நான் இன்னைக்கு உணர்ந்துட்டேன் என் மூலியமாகவே நான் உணர்ந்துட்டேன் அதை வந்து தகுதியின் அடிப்படையில் நான் குணக்கீடுகள் இல்லாத தகுதினா பெரிய லெவலில் படித்தவங்க மட்டும் இது பண்ண முடியாதம்மா அது வந்து சின்ன ஒரு வந்து உயிர் போகுதுன்னா அதுக்கு தண்ணி தான் ஆகாது அந்த தண்ணி வந்து டாக்டர் தான் கொடுக்கணுங்கிறது கிடையாது சாதாரண ஒருத்தங்க போய் தண்ணி கொடுத்தா கூட போதும் மாதிரி தகுதி உள்ளவங்க படித்தா அந்த படிப்புங்கிற பவரை வச்சுட்டு மட்டும் வேலை கொடுங்க தகுதி சொல்லாற்றல் செயலாற்றல் இது இருக்கவங்க எல்லாம் தகுதி அடிப்படையில் வேலைக்கு வரணும் தகுதி அந்த இடத்துல வந்து அரசு ஊழியராகட்டும் அரசு துறை சார்ந்த யாராக இருக்கட்டும் என்னோடய கோரிக்கை வந்து விடிகாலமர வைக்கிற கோரிக்கையே தகுதி அடிப்படையில் எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும் வரணும் அரசு திருத்திருத்தணும் எல்லாம் பண்ணணும் நம்முடைய நாணசித்தர்கள் ஆட்சி வந்து தொடங்கணும் ஐயா சொல்லியிருக்காரு நாணசித்திர ஆட்சி தொடங்கணும் அதனுடைய முன்னோற்றத்தை தான் நான் உணர முடியுது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் நாங்களே பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஒரு ஒரு நாலஞ்சு வருஷமாக என்னால் அஞ்சாறு வருஷம் வந்துட்டுருக்கேன் அஞ்சாவது வருஷத்துலேருந்து நான் எல்லாம் கவனிச்சுட்டே வந்துட்டுருக்கேன் ஐயா சொல்கிறத வச்சு நான் அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துட்ருக்கேன் இல்லை எல்லாமே உணர முடியுது அதாவது என்ன ஒரு கல பலன்னா புண்ணிய பலன் இருக்கிறமாக இருக்கிறவங்களுக்கு எல்லா காரியம் சக்ஸஸ் ஆகுது அப்படின்னா பொருளை கொடுக்குறாரு அந்த பொருள் வந்து என்ன நம்ம ஆடம்பரமாக வாழ வாழ்கிறதுக்கு அப்படின்னு அந்த எண்ணங்கள்லாம் போயிடுச்சுமா எனக்கு முன்ன நினச்சி முன்னே நினைப்போம் பொருள் வந்துருச்சா இதை வாங்கலாம் அதை வாங்கலாம் நம்ம நம்மளோட வாழ்க்கை தேவைகளை மேம்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் வந்துருச்சா எவ்வளோ புண்ணியம் எவ்வளோ நம்ம வந்து செய்யலாம் எவ்வளோ குடிலுக்கு கொடுக்கலாம் வந்துருச்சா இது குடிலுக்கு அப்படி அப்படிதான் முதல் உடைய தாட்டே அப்படிதான்மா வருது ஆனால் போகும்போது நம்ம சொல்லும்போது நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் போகும்போது நம்ம இதை வச்சுட்டு போனோம் அதை வச்சுட்டு போனோம் அப்படிங்கிற நினைக்கிறோம் இல்லையா அதையே வேண்டாம் நம்ம புண்ணியம் ஏதோ நம்ம வந்து ஐயாட்டை கேட்டிகிட்டு வந்து ஐயாட்ட கேட்டுகிட்டே இருந்தால் நம்ம மேலே இறக்க இருந்ததுன்னா மரணமில்லா ஒன்று சாத்தியம் இருக்கும் ஆனால் நம்ம செஞ்ச முன் உள்ள கரும வினைகளும் அட்லீஸ்ட் மனித பிரதி எடுத்தாவது அடுத்து ஒரு நல்ல ஒரு பிறவியாவது எடுத்து நல்ல ஒரு சேவை செய்கிற மாதிரி பிறவி எடுக்கலாம் ஐயாவுக்கு தொண்டு செய்யலாம் எல்லாம் பண்ணலாம் இல்லைங்களாம் அதுக்காகவாவது எவ்வளோ வயசாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் அவங்க எல்லாம் குடிலுக்கு வந்து ஐயா கிட்ட ஆசீர் வாங்கி அவங்கவுங்க ஆயுள் காலம் எவ்வளோ நாள் இருக்கோ அந்த நாள் வரைக்கும் அவங்கவுங்க புண்ணிய பலனை தேடிக்கலாங்கிறதுமா நான் சொல்கிறேன் எனக்கு வந்து இது வந்து நான் உணர்ந்தது தான் சொல்கிறேன் இதை வந்து நான் உணர்ந்தது விடிக்காலம்புற ஐயா வச்சு பூஜை பண்ணும்போது நான் உணர்ந்தக்குது நான் ஐயாவோட அருள் உரைகள் புக்க மாட்டேன் உண்மையாக